வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு ஹூட்டாப்பில் ஒரு வாய்ஸ் ஒரு ரெண்டு பார்ட்டாக போட்டிருந்தார். அது எதை பற்றி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆனப்போ பேட்டையும் கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படத்தை பற்றி அவருக்கு என்ன மாதிரியான டாக்ஸ் வந்தது, நல்லா போகுது, ரெண்டு படமும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போ விஸ்வாச படம் அவ்வளோ சூப்பராக இருக்கா, அஜித் பண்ணிச்ச படம் ரெண்டு படமும் ஒன்றா வந்து ரெண்டு படமும் நல்லா ஓடுந்தால் அப்போ அந்த அளவுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு, சரி கூப்பிட்டு அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு சத்யஜோதி அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் தியாகராஜன் சார் அவர்கிட்ட கூப்பிட்டு படத்தை பார்க்கணும்னு கேட்டிருக்காரு. அவர் வேறு ஸ்பெஷலாக ஒரு ப்ரீமியர் மாதிரி போட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் போகும்போது அந்த படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லைட்டாக காமெடியாகவும் ஓரளவுக்கு தான் சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸாக வரும், டீட்டெயிலாக போகாது. ஸோ அப்படியே காமெடியாக அப்படியே போவோம். அப்புறமா அந்த செகண்ட் ஆஃப் மாறும்போது தான் ஃபுல் சேஞ்ச் இருக்கும். ஸோ அப்போ தான் அவர் யோசிச்சாரான், நார்மலாக தான் இருக்குது பட் இந்த அளவுக்கு ஓடுதுன்னா அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ண உடனே அப்படியே வேறு மாதிரி இருந்திருக்கு. போக 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 அவருக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி கை தட்டி கண் கலங்கி அப்படியே இருந்திருக்காரு. ஸோ இது படம் பார்த்த ஆடியன்ஸான நமக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இதை அப்போவே விஸ்வாசம் பார்த்த அப்போவே ரிலீஸ் ஆன அப்போவே இருக்காரு டைரக்டர் சிவாவை கூப்பிட்டு பாராட்டிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு படம், எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எனக்கு எதா கதை வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் கேட்டது தான். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து தான் இந்த அண்ணாத்தன்னு சொல்லிட்டு அண்ணாத்தை பற்றி நிறைய சொன்னார். அண்ணாத்தை மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனை செய்து மாபெரும் வெற்றியை மக்களிடையே பெற்றிருக்கு. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், குடும்பங்கள் வரைக்கும், பெண்கள்லேருந்து எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இதில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் சொன்னது ஃபுல்லாகவே. அப்படி மனுஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டு வீட்டில் போயிட்டு இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசுகிறாரு, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக். அவர் வாய்ஸை கேட்டவுடனே ஏதோ ஒரு மைண்ட் செட் நம்பர் தான் கூட அந்த வாய்ஸை கேட்டவுடனே செம ஒரு கூஸ் பம்ப்ஸ், ஒரு எனர்ஜெட்டிக் அப்படி அப்புறம் அப்படி சொல்லிட்டு ஒரு வெறி வருது பார்த்தீங்களா. வெறினா மீன்ஸ் வேறு மாதிரி இல்லை, அந்த ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் நம்மளுக்கு அப்படி துரிதமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு வேகம் அந்த ஸ்பீச்சிலே வருதுங்க. அந்த ரஜினிகாந்த்ன்ற அந்த காந்தம் வந்து அந்த ஸ்பீச்சிலே அந்த காந்தம் நம்மளை வந்து இழுக்குது, இதை மறுக்கவே முடியாது அந்தளவுக்கு இருந்தது அப்படின்றதான் அந்த வாய்ஸை கேட்டவுடனே இருந்த உண்மை. இந்த இடத்துல நான் சௌந்தர்யா மேம்க்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஹூட் ஆப் வந்து நிறைய பேர் பல கிண்டல் கேளிகள் பேசுகிறோம் பேசிட்டு போகிறோம், ஆனால் எங்களுக்கு பல பேருடைய அவங்க நினைக்கிற விஷயத்த போஸ்ட்டாக டைப் பண்ணி போடுறது, இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதி போடுறது, ஃபோட்டோவாக போடுறத விட அந்த வாய்ஸாக கேட்கும்போது வர்ற ஒரு ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம். அதை வந்து இவங்க அப்படி கொடுத்து அது மூலிமா நாங்கள் தலைவரோட வாய்ஸ் அடிக்கடி கேட்குறோன்றது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்காகவே இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். வேறு என்னங்க, இந்த வாய்ஸை நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்கலாம், ஹூட் ஆப்பில் போயிட்டு கேளுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க, சினிமாவை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் விஸ்வாசம் படத்தை பற்றியோ இல்லை அண்ணாத்த படத்தை பற்றியோ, அண்ணாத்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு கூட தோணுனா கூட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களுடைய சந்திப்போம். நன்றி.